இரண்டு நண்பர்கள். அவர்கள் இருவரும் ஏழைகளாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் புல்வெளியில் அமர்ந்து கொண்டு ஓய்வு எடுத்து கொண்டு இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் தன்னுடைய ஆசையை கூறினான். இந்த புல்வெளி மட்டும் என்னுடையதாக இருந்தால் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன் என்று தன்னுடைய ஆசையை கூறினார். அவனுடைய மற்றொரு நண்பனோ, எனக்கு நிறைய ஆடுகள் மேய்ப்பது ரொம்ப பிடிக்கும், நிறைய ஆடுகள் நான் வளர்ப்பேனே. இதனை கேட்ட அந்த நண்பன் மிகவும் கோபமடைந்தான். உனது ஆட்டை எனது புல்வெளியில் வளர்க்க விட மாட்டேன் என்று கோபமாக கூறி மேலும் அவன் கூறினான், நான் உன்னையும் உன் ஆடையும் அடித்து துரத்துவேன் என்று கோபத்துடன் கூறினான். இவ்வாறாக இருவருக்கும் மீது சண்டை ஏற்பட்டது. இதனை பார்த்து கொண்டிருந்த வழிபோக்கர் ஒருவர் உங்களும் இருவருக்கும் என்ன சண்டை என்று விவரத்தை கேட்டறிந்து கொண்டார். கடைசியில் அந்த வழிபோக்கர், இல்லாத ஒன்றிற்காக ஏன் சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள், நீங்கள் மிகுந்த புத்திசாலிகள்தான் என்று நக்கலாக கூறினார். இதனை கேட்டதும் அந்த இரு நண்பர்களும் புரிந்து கொண்டார்கள். வீண் பேச்சுக்கள் ஒருபோதும் வேண்டாம். வீண் விவாதங்கள், உரையாடல்கள், வீண் பேச்சுக்கள் இறுதியில் சண்டையில் தான் சேரும். நல்ல சொற்கள் நன்னிலத்தில் விழுந்த விதை போல நல்ல இடத்தில் சென்று கொண்டுதான் சேர்க்கும். அதனால் நண்பர்களை என்றும் இந்த நண்பர்களைப் போல் இல்லாத ஒன்றிற்காக சண்டையிடாமல் நண்பர்களுடன் ஒற்றுமையாக வாழுங்கள். வருகிறேன். டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப்.